வணக்கம் டெய்லர். கிட்டத்தட்ட ஒரு 700-800 கோடியை வந்து அந்த படம் டார்கெட் பண்ணிடும் அப்படின்ல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா உள்ளே வந்து மத யானைக்கு போட்ட மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே இறங்கிட்டாங்க. ஆல் சென்டரில் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு படத்திற்கான வெற்றி. கிட்டத்தட்ட அண்ணாத்த தர்பாரில் என்ன விமர்சனங்கள் எழுதுதோ அந்த விமர்சனத்தை இந்த ஒரு படத்தில் அடித்து நொறுக்கிட்டார் ரஜினிகாந்த். அதுதான் உண்மை. மறுபடியும் சூப்பர் ஸ்டாரியா நான் என்னை அசைக்க முடியாது. 73 வயசு ஆனாலும் என் இடம் எனக்கான இடம் அப்படின்னு நிரூபிச்சிட்டா. இப்போ இமயமலையில் இருக்கார். அந்த இமயமலையில் போகிற வழியே பார்த்துட்டீங்கன்னா ரிஷிகேஷில், அப்புறம் வந்து தயானந்த சரஸ்வதி ஆசிரமத்தில், அப்புறம் அந்த யோகிகளுடைய அந்த சொற்பொழிவெல்லாம் கேட்டுட்டு இமயமலை ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு அடுத்து வந்து தலைவர் 170க்கு வந்து வந்துடுவாரு. குறிப்பாக இப்போ ரஜினியை பற்றி பேசணும்னா ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பேசுறதுக்காக இப்போ நான் வந்தது வந்து அதுக்கு தான் இந்த ஜெயிலர் ஒரு லீடாக எடுத்துக்கிட்டது. எதுனா இந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். குறிப்பாக அந்த நாடகத்தில் போய் அவர் நடித்தது, அந்த நடித்தப்போ வந்து ஃபுல்லாக சரக்கு போட்டு போய் அவர் அண்ணன் முன்னாடி போய் நின்னது. அவங்க வந்து அந்த அண்ணி பூசணிக்காயை சுற்றி திருஷ்டி கழிச்சுட்டு அவங்க அண்ணன் சொன்னது, இந்த குடியை மட்டும் விட்டுருப்பா அப்படின்னு சொன்னது. அதெல்லாம் நான் மைண்டில் கேட்காம இந்த குடிக்கு அடிமையாகி தம்முக்கு அடிமையாகி அது எவ்வளோ பெரிய பில் நினைவுகளை ஏற்பட்டு அந்த குடியை நான் விட்டுருந்தா இப்போ இருக்கிற ரஜினிகாந்த் வேற ஒரு லெவலில் வேற ஒரு இடத்துல இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார். அந்த வேற ஒரு இடம் வேற ஒரு லெவன்த்து வந்து அப்போ அங்கே இருந்த ஃபேன்ஸ்லாம் வந்து கத்த ஆரம்பித்தாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு முதலமைச்சராகவோ பிரதமராகவோ தாராளமாக அதுக்கான ஒரு ராசி அமைப்போடு தான் ரஜினிகாந்த் இருந்திருக்கிறார். கண்டிப்பாக அதெல்லாம் இல்லாமல் கிடையாது. இன்றைக்கி வந்து கோடான கோடி ரசிகர்கள், அதுவும் 2K Kids இன்றைக்கி வந்து அப்படி கொண்டாடுறாங்கன்னா என்னவோ இந்த இவர்கிட்ட ஒரு மேஜிக் இருக்குயா அப்படின்றாங்க. படம் பார்த்துட்டு வரலாம், என்னவோ ஒரு மந்திரம் இருக்குதுயா, அது இல்லாமலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு ரஜினி சொன்ன அந்த வார்த்தை தான். நான் அந்த குடிப்பழக்கத்தை விட்டுருந்தேனே, எங்கள் அண்ணன் அன்றைக்கே சொன்னாருங்க, அன்றைக்கி விட்டுருந்தான்னு வச்சுங்க, இன்றைக்கி நான் இருந்திருக்கிற இடமே வேற அப்படின்னு. அப்படி அந்த இருந்திருக்க வேண்டிய இடத்திற்கான வாய்ப்புகள் ரஜினிக்கு எத்தனையோ முறை வந்தது, பல முறை வந்ததுங்க. இதே தமிழ்நாட்டில் பல சம்பவங்கள் சொல்லலாம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம், மிக 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 முக்கியமான ஒரு சம்பவம், 2002 அக்டோபர் மாதம் காவிரி இஷ்யூ வருது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தாச்சு. தீர்ப்புக்கு அப்புறம் வந்து நான் தண்ணி திறந்து விட மாட்டேன்றாங்க. பெரும் பிரச்சனையாகுது, பெரும் போராட்டமாகுது சினிமா தரப்பினர். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கன்னட சினிமாவினர் ஒற்றுமையாக வந்து எல்லாரும் சேர்ந்துட்டாங்க, ஒத்துமையாக சேர்ந்து தமிழ்நாடு தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து பெரும் போராட்டம் நடத்துகிறாங்க. நாம் மட்டும் என்ன சளைச்சவங்களா அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு போராட்டத்தை நாம் முன்னிறுத்தணும் அப்படின்னு பாரதராஜா தலைமையில் எல்லாரும் ஒன்று கூட்டுறாங்க. அது எந்த மாதிரியான ஒரு போராட்டமாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நெய்வேலியிலிருந்து கரண்ட் போகுது, கர்நாடகாவுக்கு போகுது, மற்ற மாநிலங்களுக்கு போகுது, இங்கே தானே போகுது. நம்ம பூமியிலிருந்து இந்த நிலக்கரி எடுத்து தானே இங்கே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த கரண்ட்டை கொடுக்க மாட்டோம், கரண்ட்டை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நெய்வேலியில் ஒரு போராட்டத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அம்மாக்கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்குறாங்க. யார்? பாரதிராஜா, மனோரமா, கே பாலச்சந்தர், இப்படி ஒரு 25 பேர் போய் கேட்டோன்னே அந்த மாதிரி டபுள் ஓகேன்ட்டாங்க. டபுள் ஓகே, 124 AC பஸ்ஸு, 100 போலீஸ் அதிகாரிகள், உங்களுக்கு வந்து உணவுலாம் சிறப்பான உணவுலாம் ஏற்பாடு பண்ணுறோம், ஓகே ஒன்று இல்லை, அதெல்லாம் வேணாமா, இதுவே பெரிய விஷயம் எனக்கு, நீங்கள் பர்மிஷன் கொடுத்ததே போதும் அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு. நீங்கள் போய் தாராளமாக போய் நெய்வேலியில் போய் ஒரு பெரும் போராட்டத்தை பண்ணுங்கள், இந்திய அளவில் இருக்கிற அந்த போராட்டம் அப்படின்னு. அப்போ ரஜினிகாந்த் கூப்பிட்றார் பாரதிராஜா. ரஜினிகாந்த் வந்து வேணான்றார். அவர் என்ன வேணான்றாருன்னா, அது வந்து வேணான்றார், காவிரிலேருந்து தண்ணி தான் வரணும், ரத்தம் வரக்கூடாது அப்படின்னு. எனக்கு கண்டிப்பாக தெரியும் வந்து அது வந்து நாம் போய் ஏதாவது பண்ணி எதையாவது ஒன்றுத்தை சீண்டி ஒரு பெரும் கலவரமாகி அங்குள்ள தமிழர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா இது தப்பான ஒரு விஷயம் ஆகிடும் அது. நீங்கள் இப்படியே கூட நான் பல ரெண்டு அப்போ அந்த வீரப்பன் வந்து ராஜ்குமாரை கடத்திய சமயங்கள் சில ஆர்டிகல்லாம் நான் அப்போ படித்தப்பெல்லாம் வந்து இன்னும் மனசில் இருக்குது. ஒருவேளை வீரப்பன் கன்னட நடிகர் ராஜ்குமாரை கொன்றிருந்தால் ஒரு 10,000 தமிழர்கள் வந்து உயிரிழப்பார்கள். இது வந்து கண்டிப்பாக பெரும் கலவரம் ஆகிருக்கும் அது, இதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி வந்து பெங்களூரில் அவ்வளோ பேர் வந்து நம்ம தமிழர்கள் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, அதுலேயும் வந்து மைசூர் மாவட்டங்களில் அவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க. இதுக்கு தான் ரஜினி வந்து வேணாங்கன்னு சொன்னது. வேணான்னு சொன்னோடனே கடும் எதிர்ப்பாயிடுச்சு வந்து, பயங்கரமாக இதுவாய் நீங்கள் வரலன்னா எப்படின்னா முடியவே முடியாது, வரவே முடியாது அப்படின்ட்டு வந்து தெளிவாக இருக்கிறாரு, தெளிவாக இருந்தார் ரஜினிகாந்த். கடுமையான விமர்சனங்கள், என்னென்னோ பேச்சு, இவர் வந்து கன்னடக்காரர், அதுலேருந்து மாறவே இல்லை, இவர் வந்து கன்னடர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறாரு, அங்கே பாருங்கள் அங்கே வந்து நடிகர் நடிகர்லாம் ஒத்துமையாக இருக்காங்க, ரவிச்சந்திரன் ஒரு நடிகர், அவர் வந்து வேலூரை சேர்ந்தவர், அவங்க அப்பா வந்து வீராசாமி, வீரலட்சுமி கம்ப்ளைன்ஸ்னு பல படங்கள் ரவிச்சந்திரன் நடிச்சு, அங்கே ஒரு ஸ்டார் அவர்,
அங்கே போன பிறகு ஒரு தமிழர் தான் அவர், அங்கே போனவுடனே கன்னடா மாறிட்டார் வந்து, வேறு வழி இல்லை அப்படின்னு. அவர் பாருங்கள் நமக்கு தண்ணி திறந்து விடக்கூடாதுன்னு ஒரு கன்னடர் மாதிரி சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் ரஜினி பாருங்கள் கழுவுற மீன்ல நழுவுற மீனாக இருக்கிறாரு, வரமாட்டேன்றாரு. இப்படியா ரஜினி இல்லைன்னா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரஜினி மறுபடியும் சொல்கிறாரு, இது சரியான முடிவு கிடையாது, நீங்கள் வந்து தண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கரண்ட் கொடுக்க மாட்டேன்னு போய் வந்து சொல்கிறது மிகப்பெரிய தவறு, வேணாம். இதை பேசி நம்ம வந்து கோரிக்கையை சொல்லி நம்முடைய எதிர்ப்பை வேறு விதமாக தான் காமிக்கணும் அப்படின்ற போது பல விமர்சனங்கள் வருது. நாங்கள் போயே தீர்வுன்னு சொல்லி அந்த நெய்வேலிக்கு அக்டோபர் 12, 2002 இவங்க போகிறாங்க. நெய்வேலியில் மிகப்பெரிய ஒரு அவ்வளோ ஆர்டிஸ்ட் போய் ஒரு பெரும் இந்தியா முழுக்க மீடியாக்களில் ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறுது. மாறினவுடனே அங்கே பாரதிராஜா மைக்கை பிடிக்கிறாரு, மைக்கை பிடிச்சி வெல்லு 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 வெல்லுன்னு அவருடைய வன்மத்தை பூரா கொட்டுறாரு. என்ன பாரு, நான் வந்து தேனி மாவட்டம் அள்ளி நகரத்தை சேர்ந்த தமிழன், ரஜினி ஒரு பெங்களூர் கன்னடன் அப்படின்றது வந்து திரும்ப 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 அவர் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார் வந்து சொல்கிறார் வந்து. அந்த கோபம் ரஜினி வந்து இங்கே தன்னுடைய கோபத்தை சொல்கிறார் வந்து, என்னங்க வந்து என்னங்க வந்து நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்தால் என்னை கன்னடக்காரன்றீங்க, பெங்களூர் போனால் நீ மராட்டிக்காரன்றாங்க, நான் மராட்டி போனால் அங்கே நான் சொல்ல நீ மதராசி தானே அப்படின்றாங்க, நான் எங்கே தான் போகிறது, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கோபமாகவே சொல்லியிருந்தார். அக்டோபர் 12ஆம் தேதி அங்கே வந்து ஏறக்குறைய நெய்வேலியில் சக்ஸஸ்ஃபுல் அந்த போராட்டம். இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வெல்விஷர்ஸ் அத்தனை பேரையும் கூப்பிட்றாரு, ஒரு முடிவுக்குறாரு. அன்றைய எதிர்கட்சியிலேருந்து கலைஞர்கிட்ட போய் கேட்குறாரு, சார் மறுநாள் நான் ஒரு உண்ணாவிரதம் இருந்தேன் எப்படி இருக்கும் காவிரி இஷ்யூவுக்கு எதிராக அப்படின்னு ஓகேன்றாங்க. டக்குன்னு அவருடைய நண்பர்கள் வந்து அவருடைய ரசிகர் மன்ற தலைவர் சத்யநாராயணா, ஆல்பர்ட் தியேட்டர் மாரியப்பன், திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து அவருடைய வெல்விஷர், இவங்ககிட்டலாம் சொல்லி பர்மிஷன் வாங்குறது, அங்கே பந்தல் அமைக்கிறது, அப்புறம் வந்து போலீஸ் பர்மிஷன் கேட்கறது, எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஒரே நைட்டில் முடிவாகுது. சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை எதிரில் அக்டோபர் 13ஆம் தேதி உண்ணாவிரதம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. உண்ணாவிரதத்துக்கு வந்து போர்டே வைக்கிறாங்க, அங்கே வந்து உண்ணாவிரத பந்தல் வந்து ரெடி ஆகுது. திருவள்ளுவர் சிலை, மகாத்மா காந்தியோடைய படம், அப்புறம் பார்த்தியா ரஜினியோடைய ஆன்மீக குருவான பாபாஜியோட படம், அதில் வந்து காவிரி நீர் பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டோடைய முடிவு அதை தடுப்பது தவறு அப்படின்ற ஒரு வாசகம் கிட்டத்தட்ட அங்கங்கே இதுவாகுது. இண்டஸ்ட்ரியில் என்ன பேசிக்கிறாங்க, கண்டிப்பாக ரஜினியோடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆர்டிஸ்ட் யாரும் போக மாட்டார்கள், வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்றாங்க. கரெக்டாக 7:45 அப்போ வந்து அடையார் போட்டில் ரோட்டில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த வீட்டில் கிளம்புறாரு. ஒவ்வொரு இதுவாக அலர்ட் ஆகுது, மீடியாக்கள்லாம் தெரியுது, போலீஸ் அலர்ட் ஆகிறாங்க, சொல்கிறாங்க கிளம்பிட்டார், வந்துக்கிட்டு இருக்காரு, வராரு, வந்துட்டு போயிட்டுருக்காரு. போய் விருந்தினர் மாளிகை சேப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்ட் பக்கத்தில் அது எதிர்க்க வந்து விருந்தினர் மாளிகை கிட்டே வந்து 8:15 போய் உண்ணாவிரத இதில் உட்காடுறாரு. உட்காந்துட்டு ஒரு பச்சை தண்ணி கூட வாயில் குடிக்கவே இல்லை, வாயில் படவே இல்லை, உட்காந்து தான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து விஜயகாந்த் வந்து படப்பிடிப்புக்காக வெளிநாட்டில் இருந்தார், ஏன்னா நெய்வேலியிலும் வர முடியலன்னு நினைக்கிறேன். அவர் படப்பிடிப்பில் இருந்தவர் முடிச்சுட்டு வேக வேகமாக கலந்துக்கிட்டார், படப்பிடிப்புலேருந்து வந்துட்டார். முதல் இதுவாக வந்து இங்கே வந்துட்டார், உண்ணாவிரதத்துக்கு வந்துட்டார். பாரதி ராஜாவை தவிர அந்த நெய்வேலிக்கு போன அத்தனை ஆர்டிஸ்ட்டும் உள்ளே வந்துட்டாங்க. சன் டிவி அப்போ தான் வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் பரபரப்பாகிறாங்க, ஆஹா விட்டா ரஜினி வந்து அடுத்த சிஎம் ஆகிடுவார், விடக்கூடாது விடக்கூடாதுன்னா அவரை வந்து கூல் பண்ணணும், அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க, வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா காலையில் அந்த விருந்தினர் மாளிகை ரசிகர்களால் கொஞ்சம் பேர் சூழப்பட்டு மீடியாக்களால் இருந்த அந்த இடம் அப்படியே அந்த ரோடே பெல்ஸ் ரோடே வந்து பேரிகேட் போட்டு தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு மாறி போய் ரசிகர்லாம் ஒரு இடத்துல, இன்னொரு ரசிகர் ஒரு பக்கம் இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஓவர் நைட்டில் திருவள்ளுவர், திருவண்ணாமலை, வேலூர் இந்த பகுதியிலலாம் இருந்து வண்டியும் ஸ்கூட்டர்லேயும் வந்து அவ்வளோ ரசிகர்கள் வந்து கூடிடுறாங்க. உண்ணாவிரதம் கிட்டத்தட்ட வந்து 5 மணி ஒரு சொட்டு தண்ணி கூட ரஜினியோட வாயில் விடவே இல்லை. ஒரு முழுமையான உண்ணாவிரதம். கடலோர கவிதைகள் ரேகாவுடைய மகள் சின்ன பொண்ணு ஜூஸ் கொடுத்து அந்த உண்ணாவிரதத்தை முடிக்கிறப்போ நேராக வந்து பத்திரிகையாளராக நான் சந்திக்கலை, நேராக வண்டியை கவர்னர் மாளிகை விட்றான்றார் கிண்டிக்கு. கவர்னர் மாளிகை வண்டி போகுது, வண்டி போனோடனே கவர்னர் இல்லை, கவர்னருடைய பிஏ அவங்ககிட்ட பார்த்து ஒரு மனுவை கொடுக்குறாரு. மனுவை கொடுத்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தவுடனே இதுக்கு முன்னாடி என்னென்னா பாரதிராஜா
அந்த நெய்வேலியில் நடந்த ஒரு கூட்டத்தில் ரஜினியை வந்து ஒரு கருப்பு ஆடு அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. வந்து அது ஏறக்குறைய ஒரு ரஜினி ஒரு பெரிய மனுஷன். அன்றைய மறுநாள் பேப்பரில், அன்னைக்கு பேப்பரில், 12ஆம் தேதி பேசுகிற 13ஆம் தேதி பேப்பரில் அதுதான் வந்து தலைப்புச் செய்தி, ரஜினி ஒரு கருப்பு ஆடு அப்படின்னு. எதில் பார்த்தாலும் அதுதான் தலைப்பு, பாரதி ராஜா குமரல், பாரதி ராஜா வந்து கடும்புதுன்னு. வெளியே வந்தவொடனே பத்திரிகையாளர் ஃபுல்லாக வந்து நின்றுட்டாங்க. நின்றுட்டு என்னங்க என்ன விஷயம் கவர்னர்கிட்ட போயிருக்கீங்க அப்படின்னா, இந்தியாவில் உள்ள நதிகள் அத்தனையும் வந்து இணைக்கணும், கண்டிப்பாக இணைக்கணும், அதாவது மனசு வச்சா இணைச்சிடலாம், அப்படி இணைச்சிட்டா நம்ம இந்தியா சுவிட்சர்லாந்து, அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை. சரி, இந்தியாவில் முடியல அப்படின்னா தென்னிந்திய நதிகளாவது இணைங்க, அப்படி இணைச்சிங்கன்னா என்னுடைய பங்காக முதல் ஆளாக 1 கோடி ரூபாய் நான் கொடுக்குறேன், கை மேலே கொடுக்குறேன் அப்படின்னு தான் வந்து அடுத்த நாள் தலைப்புச் செய்தி. அதிலிருந்து ஒரு நிருபர் கேட்குறாரு, பாரதி ராஜா உங்களை துரோகின்னு சொல்கிறாரு, அதை தாண்டி கருப்பு ஆடுன்னு சொல்லியிருக்காரு, என்ன சொல்கிறீங்கன்னா, இல்லை அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர், அவருடைய நண்பர் தான், நல்லாவே தெரியும். அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய விஷயத்தில் அவர் பேசிட்டார், அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஆக வேண்டிய வேலை இல்லை, அதை விட்டுருங்க, இந்த இடத்துல தாங்க ரஜினி நிற்கிறார். நல்லா பாருங்கள், அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தார்ல, இவர் உணர்ச்சி வசப்பட்டு வேறொரு பதிலை, என் ரசிகர் பார்த்துப்பாங்க, அவன் பண்ணிப்பாங்க, அவனுக்கு எல்லாம் தெரியுங்க, என் ரசிகர் விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை பெரட்டி போட்டிருந்தா பெரும் கலவரமாயிருக்கும், பெரும் பிரச்சனையாயிருக்கும். தன்னுடைய ரசிகனை எந்த விதத்திலையும் பயன்படுத்தாத மிக சரியான ஒரு நடிகர்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தாங்க. அதில் வந்து வாய்ப்பே இல்லை, வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் அன்றைக்கி நடந்த சம்பவத்துக்கு கருப்பு ஆடு, தேச துரோகி, துரோகி இப்படி எல்லாம் சொல்லியிருந்த சமயத்தில் இவர் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார், ஒரே ஒரு அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தை பேசியிருந்தாருன்னு வச்சுக்க, வேறு விதமாக மாறிக்கும். இன்று வரை தன் ரசிகனை தன்னுடைய மனதில் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதனால தான் அந்த 73 வயதிலும் இன்னைக்கு வந்து இந்த இளசுகள், குட்டி பசங்க, எல்லாருக்கும், பல்லு போனவங்க, நடுத்தரமானவங்க, அத்தனை பேரை கூட கொண்டாடக்கூடிய ஒரு நபராக இருக்காருன்னா அதுதான் காரணம். இது ஏன் சொல்ல வந்தேன்னா, அன்றைக்கி அந்த ட்ரெய்லர் லான்ச்சில் சொன்னார் இல்லைங்களா, ஆடியோ லான்ச்சில், நான் வந்து அதை விட்டுருந்தேன்னா அந்த குடிப்பழக்கத்தை, நான் இருந்திருக்கிற இடமே வேறேன்னு. அப்படி விடாமல் இருந்தாலும் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வந்தது அவருக்கு, அந்த வாய்ப்புகள்லாம் வேணா ராஜா, எனக்கு அரசியல் எனக்கு ரொம்ப தூரம் வேணாம் அப்படின்னு விட்டதனால்தான் இன்று வரை அவர் சூப்பர் ஸ்டார். 171, 172, 173 அதை தாண்டி இன்னும் பல படங்கள் அவர் நடிச்சுக்கிட்டே இருப்பார், அதில் மாற்று கருத்தே இல்லை. ரஜினி ரஜினி தான். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.